வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டான் திரைப்படம் நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஃபேமஸான டபுள் ஜங் பாடலுடைய வீடியோ சாங்கை இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் சக்ஸஸுக்கு பிறகு நேத்தி படக்குழு இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டை சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. படத்தில் நடித்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வந்து போட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன், அனிருத், லோகேஷ் கங்கரேஜ்லாம் ஒரே பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ இந்த புகைப்படங்கள்லாம் இணையத்தில் வைரலாகிட்டு இருந்துச்சு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதியும் படக்குழுட்ட இணைஞ்சு அன்பு முத்தம் கமலஹாசன் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகிட்டுருக்கு. இப்படியாப்பட்ட சமயத்தில் கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. இதற்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய பிகில் திரைப்படம் தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிச்சு. ஸோ அந்த சாத்தினே தற்போது விக்ரம் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் வெளியான படங்களில் அதிக வசூல் செய்த படம்னா அது பாகுபலி, 155 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. அந்த சாதனையை விக்ரம் திரைப்படம் கூடிய விரைவாக முறியடிக்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உலக லெவலில் விக்ரம் திரைப்படம் 15 நாட்களையும் சேர்த்து 315-320 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கதாகவும், விக்ரம் திரைப்படம் இன்னும் 15 நாள் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடுனா 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கமலஹாசன் கெரியரிலேயே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த படமாக விக்ரம் திரைப்படம் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயில் திரைப்படத்துடைய ஷூட்டிங் மற்றும் அந்த படத்துடைய ஹீரோனி அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய் ரஜினிக்கு இணையாக ஹீரோனியாக நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிடுச்சு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரஜினிக்கு பேரா ரம்யா கிருஷ்ணன் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே தலைவர்களுடைய 169வது திரைப்படமான ஜெயில் திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஒரு முக்கிய ரோலில் நடிக்க போகிறதா சொன்னாங்க. தற்போது அது ஹீரோனி ரோல் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ரம்யா கிருஷ்ணன் தற்போது தமிழ் தெலுங்கில் ஒரு சில படங்களில் பண்ணிட்டு இருந்தாலும் ரஜினி கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த படத்தின் மூலம் இணைகிறாங்க. கூடிய சீக்கிரமாக ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் நடிக்க போகிறது குறித்து சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடுவாங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராயும் ஒரு முக்கிய ரோலில் நடிக்கிறதாகவும், இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் டூயல் ரோலில் நடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அதனால தான் ரம்யா கிருஷ்ணன் ஒரு ரஜினிக்கு பேராகவும் ஐஸ்வர்யா ராய் மற்றொரு ரஜினிக்கு பேராகவும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. கூடிய சீக்கிரமாக படக்குழு தரப்புலேருந்து இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ கேசன் குரு அப்டேட்டை வெளியிட போகிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆகஸ்ட்டில் படக்குழு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுக்க போகிறாங்க. நடிகர் அஜித் அவர்கள் தற்போது அவருடைய 61வது திரைப்படத்துடைய 80% ஷூட்டிங் முடிச்சதுக்கு பிறகு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக யூகே மற்றும் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேயே வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த புகைப்படங்கள்லாம் இணையத்தில் வைரலாகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய 80% ஷூட்டிங் முடிஞ்சதாகவும், கூடிய சீக்கிரமாக படக்குழு புனேயில் இந்த படத்துடைய மீதமுள்ள 20% ஷூட்டிங்கை எடுத்து முடிக்க போகிறாங்களாம். அதாவது ஜூலை ஆகஸ்ட்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் ஒர்க்கை படக்குழு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக தற்போது படக்குழு அவர்கள் அவருக்கு காமன் டிபியெல்லாம் மாசாக செஞ்சு வெளியிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய 67வது திரைப்படத்துடைய மாசான மற்றும் கதைக்களம் குறித்த அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது விஜய் அவர்களுடைய 67வது திரைப்படம் பிகில் பாக்ஸா போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டார் கதையாக, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தில் டூயல் ரோலில் நடிக்க போகிறதாகவும், ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா திரைப்படத்தில் ரஜினி அந்த ஃப்ளாக்ஸ் பேக்கில் வருவார் இல்லையா அது மாதிரியான ஒரு ரோல்லையும், மற்றொரு ரோலில் வந்து இளமையான தோற்றத்திலையும் இருக்க போகிறதாகவும், இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க லோகேஷ் அவர்களுடைய ஜானரில் இருக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக படக்குழு விஜய் பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை மறக்காமல் கமலளி